கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் தர்ணா போராட்டம். மாற்றுத்திறனாளிகளுக்கு கருணை அடிப்படையில் வயது வரம்பு முடிவதற்குள் 4% இடஒதுக்கீட்டில் அரசு வேலை வழங்க வேண்டும். குடிசை மாற்று வாரிய வீடுகளை கட்டணமில்லாமல் வழங்க வேண்டும். ஓஏபி உதவித்தொகையை 10,000 உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாரந்தோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்க்கும் முகாமிற்கு வந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் ஆட்சியர் அலுவலகத்திற்குள் திடீரென அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். ஆட்சியர் நேரில் வந்து பேசினால் மட்டுமே கடந்து செல்வோம் என அவர்கள் கூறியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நேரில் வந்த மாவட்ட ஆட்சியர் சமீரன் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதிமொழி அளித்ததை அடுத்து மாற்றுத்திறனாளிகள் கலைந்து சென்றனா்.